ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளிர் விடு நான் உங்கள் பிரவீணா மணிகண்டன் பேசுகிறேன் நம்ம தொடர்ந்து அமெரிக்க அதிபர் தேர்தல் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பேச போகிறோம் ரொம்பவே எளிய குடும்ப பின்னணியில் பிறந்து தன்னுடைய உழைப்புனால படிப்படியாக உயர்ந்து உலக நாடுகளவே இன்றைக்கி திரும்பி பார்க்க வச்ச ஒரு நபரை பற்றி தான் பேச போகிறோம் தன்னுடைய எழுபத்தேழு வயசுலையும் விடாமுயற்சியாலையும் கடின உழைப்புனாலையும் ஒட்டுமொத்த அமெரிக்க மக்களுக்கே சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அது ஜோ பைடன் அவர்கள் தான் இன்னைக்கு வீடியோவில் முழுக்க முழுக்க நம்ம ஜோ பைடன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போதான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோ அவர்களுடைய முழு பெயர் ஜோசப் ராபினட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் நவம்பர் இருபதாம் தேதி பென்சில்வேனியால பைடன் அவர்களுடைய அப்பா ஒரு கார் ஷோரூம்ல சேல்ஸ்மேனாக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க சோ ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே ஒரு எளிய குடும்ப பின்னணியில தான் ஜோ பைடன் அவர்கள் வளர்ந்துட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமா ஜோ பைடன் அவர்களுடைய அப்பாக்கு வேலை போயிடுது சொந்த ஊர்லயே வேலை போயிடுறனால வேற வேலை தேடி ஜோ பைடன் அவர்களுடைய குடும்பம் டெலா ஒயருக்கு குடிபெயர்றாங்க ஜோ பைடன் அவர்கள் சின்ன வயசா இருந்தப்போ அவங்க பேசின வார்த்தைகள்ல திக்கி பேசிருக்கிறாங்க இதையும் ஒரு குறையா எடுத்துக்கிட்டு துவண்டு போகாம கண்ணாடி முன்னாடி பல மணி நேரம் செலவழிச்சு திரும்ப திரும்ப பேசி அந்த குறைய தானாவே சரி செஞ்சிருக்காங்க இது ஜோ பைடன் அவர்களுடைய மன வலிமைக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம ஜோ பைடன் அவர்கள் சின்ன வயசா இருந்தப்பவே அவங்களுக்கு ரெண்டு கனவு இருந்துச்சு ஒன்னு எப்படியாவது அமெரிக்க செனட் சபையில ஒரு உறுப்பினர் ஆகணும்ன்றது இன்னொன்னு இனவெறிக்கு எதிராக எப்பயுமே குரல் கொடுக்கணும்ன்றது இந்த ரெண்டு கனவையும் அவங்களுடைய வாழ்நாளில் அவங்க நிறைவேற்றி காமிச்சிருக்கிறாங்க அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாவது வருஷம் டெலோவார் யூனிவர்சிட்டியில பேச்சிலர்ஸ் டிகிரியில் ஹிஸ்ட்ரி மற்றும் பொலிட்டிக்கல் சயின்ஸில் டபுள் டிகிரி வாங்கியிருக்கிறாங்க பேச்சிலர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தாலும் ஜோ பைடன் அவர்களுக்குள்ள இருந்த அதீத அரசியல் ஆசையினாலையும் செனட் சபைக்கு போகணுன்ற கனவுனால சிராக்யூஸ் பல்கலைக்கழகத்தில் சட்டம் படிக்கிறாங்க சட்ட படிப்பை முடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாவது வருஷம் அதில் பட்டமும் வாங்கியிருக்கிறாங்க அந்த டைம்ல இருந்தே ஜோ பைடன் அவர்கள் ஜனநாயக கட்சியில அதிக ஈடுபாடு காமிச்சிருக்கிறாங்க ஜோ பைடன் அவர்களுடைய அதீத ஈடுபாடுனாலையும் கடின உழைப்பு நாளையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாவது வருஷம் நியூ கேஸ்டல் கவுண்டி கவுன்சிலுக்கு தேர்வாகிறாங்க இந்த டைம்ல ஜோ பைடன் அவர்கள் நெல்லியான்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பியூ ஹண்டர் என்ற இரு ஆண் குழந்தைகளும் நவோமின்ற பெண் குழந்தையும் பறக்குது இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாவது வருஷம் ஜோ பைடன் அவர்கள் டெலாவர் மாகாணத்திலிருந்து அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கு செனட் உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அமெரிக்காவில் செனட் உறுப்பினர் ஆகணும்ன்றது ஜோ பைடன் அவர்களுடைய சின்ன வயசு கனவா இருந்துச்சு இந்த கனவை அவங்க அச்சீவ் பண்றப்போ அவங்களுக்கு வெறும் இருபத்தி ஒன்பது வயசு தான் ஆகியிருந்துச்சு அமெரிக்க வரலாற்றிலே ரொம்ப சின்ன வயசுல செனட் உறுப்பினரான ஆறாவது நபரா ஜோ பைடன் அவர்கள் இருந்தாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாவது வருஷத்துல ஜோ பைடன் அவர்கள் ரொம்பவே பிஸியாக இருந்தாங்கன்னு சொல்லலாம் ஒரு சைட் பார்த்தோம்னா ஃபேமிலியை மேனேஜ் பண்ணிட்டு இன்னொரு சைட் செனட் உறுப்பினராக தன்னோட பணியை ரொம்பவே தீவிரமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த டைம்ல தான் ஜோ பைடன் அவர்களுடைய மனைவியும் அவங்களுடைய பெண் குழந்தையும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க இதை கேட்ட ஜோ பைடன் நில போயிட்டாங்க மீளாத சோகத்தில் இருந்தாலும் தான் ஆசைப்பட்டு ஏற்றுக்கிட்ட செனட் பதவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாவது வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வருஷம் தெலாவர் மாகாணத்தோட செனட் உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க இதற்கிடையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாவது வருஷம் ஜோ பைடன் அவர்கள் ஜில்லன்ற ஆசிரியரை மறு திருமணம் செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது வருஷம் ஆஷ்லின்ற பெண் குழந்தையும் அவங்களுக்கு பிறந்தது ஜோ பைடன் அவர்களுடைய அதிபர் கனவு இப்போ முளைச்சது கிடையாது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷமே ஜோ பைடன் அவர்கள் அதிபர் வேட்பாளரா நிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறாங்க அந்த டைம்ல ஜனநாயக கட்சி சார்பா அதிபர் வேட்பாளரை தேர்வு செய்யறதுக்கு ஒரு உட்கட்சி தேர்தல் நடந்திருக்கு அந்த தேர்தல்ல ஜோ பைடன் அவர்கள் தோத்து போயிடுறாங்க சோ தான் அவங்களால அந்த டைம்ல அதிபர் வேட்பாளரா நிற்க முடியல அதுக்கப்புறமா கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தல்ல பராக் ஒபாமா அவர்கள் தான் அமெரிக்க அதிபரா தேர்வாகிறாங்க ஒபாமா அவர்கள் தேர்வு செஞ்ச துணை அதிபர் நம்ம ஜோ பைடன் அவர்கள் தான் ஒன்பதாவது வருஷத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் வரைக்கும் ஜோ அவர்கள் தான் அமெரிக்க துணை அதிபரா பதவி வகிச்சாங்க ஜோ பைடன் அவர்கள் துணை அதிபரா இருந்தப்போ பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு குறிப்பா சொல்லணும்னா அணு ஆயுத தடை ஒப்பந்தங்கள் இராணுவ ஒப்பந்தங்கள் பொருளாதார ரீதியாக பல ஒப்பந்தங்கள் குறிப்பா சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக ஜோ பைடன் முன்னிலையில கையெழுத்தான குளோபல் கிளைமேட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஜோ பைடன் அவர்கள் அரசியல்ல ரொம்ப தீவிரம் காமிச்சிட்டு வந்தப்போ அவங்களுடைய அரசியல் வாரிசா ஜோ பைடன் அவர்களை அறிமுகப்படுத்தினது அவங்களுடைய மூத்த மகனான பியூவை தான் ஆனா கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் எதிர்பாராத விதமா பிரெயின் கேன்சர்னால பியூ இறந்து போயிட்டாங்க பியூ அவர்களுடைய இழப்பும் ஜோ பைடனுடைய வாழ்க்கையை திருப்பி போட்டுருச்சுன்னு சொல்லலாம் ஜோ பைடன் அவர்களுடைய இன்னொரு மகனான ஹண்டர் குடி போதைக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டதாக சொல்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் நடந்த கொக்கைன் சோதனையில் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தனால அமெரிக்க கடற்படையிலேருந்து அவங்க நீக்கப்பட்டாங்க அந்த டைமில் ஜோ பைடன் அவர்கள்தான் துணை அதிபராக இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் கூட தன்னுடைய மகனுக்காக எந்த சிபாரிசும் அவங்க செய்யலை கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்த அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் அவர்கள் நிக்கல அதுக்கு காரணம் அந்த டைமில் தான் அவங்களுடைய மூத்த பையன் இறந்துருந்தாங்க ஸோ அந்த சோகத்திலருந்தே மீளாதனால அவங்களால அரசியலில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை இப்போது ரெண்டாயிரத்தி இருபதுல நடக்கிற அமெரிக்க தேர்தலில் ஜனநாயக கட்சியுடைய அதிபர் வேட்பாளராக ஜோ பைடன் அவர்கள் தான் நிற்கிறாங்க இப்போது தேர்தல் முடிவுகளும் ஜோ பைடன் அவர்களுக்கு தான் சாதகமாக இருக்கு இந்த தேர்தலில் ஜோ பைடன் அவர்கள் வெற்றி பெற்றா எழுபத்தேழு வயசுல அதிபரான முதல் அமெரிக்க அதிபர்ன்ற பெருமை ஜோ பைடன் அவர்களுக்கு தான் வந்து சேரும் ஜோ பைடன் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினப்போ மிக கம்மியான வயசுலே அதாவது இருபத்தி ஒன்பது வயசுல அமெரிக்காவுடைய செனட் உறுப்பினர் ஆனாங்க அப்ப தொடங்கின கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இன்னைக்கு இப்போ எழுபத்தேழாவது வயசுல அமெரிக்க அதிபர் ஆகிறதுக்கான வாய்ப்புல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு ஜோ பைடன் அவர்கள் அமெரிக்க அதிபர் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு ஓட்ஸ் தான் பாக்கி இருக்கு ஒரு எளிய குடும்ப பின்னணியில பிறந்து உலக வல்லரசான அமெரிக்காவுடைய அதிபர் ஆகிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க விடாமுயற்சியும் கடின உழைப்பையும் பண்ணியிருப்பாங்கன்றத நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும் ஜோ பைடன் அவர்களுடைய பயோகிராஃபி நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷனா இருந்திருக்கும் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை ஆகும் இன்னும் ஒரு நல்ல கன்டென்ட்டோட உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன்